ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. சாட் ஜிபிடி ஏஐ துறையில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கின பெருமை இதற்கு சேரும். கடந்த வருடம் நவம்பர் 2022 சாட் ஜிபிடியை உலகெங்கும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாட் ஜிபிடி பல விதத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நவம்பர் 2023 நிலவரப்படி சாட் ஜிபிடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி 4. இந்த வீடியோவில் நம்ம இந்த சாட் ஜிபிடி 4 பயன்படுத்தி இதுவரைக்கும் செய்யப்பட்ட 5 வியப்பூட்டும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முடிவில் இந்த 5 விஷயங்களில் உங்களோட ஃபேவரட் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். சாட் ஜிபிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதாவது நம்ம மனுஷன் கூட எப்படி வந்து கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடி கூட நம்மளால வந்து கான்வர்சேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா மனிதர் கூட அதனால் பதில் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி 4 பொறுத்த வரைக்கும் அதனால் இமேஜை வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த சாட் ஜிபிடி கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அதை பற்றின மேலும் தகவல்களை அதனால் நமக்கு வாக்கியங்களாக கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வச்சு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற மீதமான பொருள்களை எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த சாட் ஜிபிடி 4 என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை வச்சு என்னென்ன ரெசிபியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. 60 நொடிக்குள்ள 1-க்கும் மேற்பட்ட ரெசிபி இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு அவர் வந்து நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் வந்து ட்விட்டர்லேயும் போட்டிருக்காரு. அது வந்து ரொம்ப பாப்புலராகவும் ட்வீட் செய்யப்பட்டது. இந்த சூரிய வம்சத்தில் தேவயானி மீதி போன இட்லியை வச்சு அடுத்த நாள் இட்லி உப்புமா பண்ணி எல்லாத்துலேயும் கொடுத்து அசத்துவாங்க பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி கூட சாட் ஜிபிடி 4 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வீட்டில் வந்து மீதமான பொருள்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா, நீங்கள் அந்த என்ன பொருளாக இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து சாட் ஜிபிடி 4 கிட்ட கொடுங்க. அது வந்து அதை வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ரெசிபி கொடுத்துரும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கண் பார்வையற்றவர்களுக்கு, கண் பார்வையில் குறைய இருக்கிறவங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி 4 பெரிதளவில் உதவும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிமேஐஸ் அப்படிங்கிற ஒரு டேனிஷ் மொபைல் சாஃப்ட்வேர் நிறுவனம் சாட் ஜிபிடியை உருவாக்கின ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கூட இணைந்து சாட் ஜிபிடி 4 பயன்படுத்தி விர்ச்சுவல் வாலண்டியர்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை வச்சு கண் பார்வையற்றவர்கள் வந்து பல விதத்தில் தனக்கு ஒரு ரியல் டைம் அசிஸ்டன்ட் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கண் பார்வையற்ற வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுற அவங்க அந்த கடைக்கு போயிட்டு அந்த சாட் ஜிபிடி 4 இன்டகிரேட் செய்யப்பட்ட விர்ச்சுவல் வாலண்டியர் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி போட்டோ எடுத்து அந்த ட்ரெஸ் ஒரு போட்டோ எடுத்து அதை கொடுத்தாங்கன்னா, அது என்ன ட்ரெஸ், அது என்ன கலர், அதோட விலை எவ்வளோ, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அழகாக வாய்ஸில் அது வந்து விவரித்து அந்த கண் பார்வையற்றவர்களுக்கு உதவுது. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணோம், அங்கே மெனு கார்டு இருக்குது, அவங்களால படிக்க முடியலன்னா அந்த மெனு கார்டை ஃபோட்டோ எடுத்து அந்த விர்ச்சுவலிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த விர்ச்சுவலிஸ்ட் அந்த மெனு கார்டில் இருக்கிறது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட விலை எவ்வளோ, அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் என்ன, அதனால் எவ்வளோ கலோரிஸ் இன்டேக் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்கு விவரித்து கொடுக்குது. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு போகிறக்கு வழி தெரியல, அங்கே வந்து ஒரு மேப் இருக்குன்னா அந்த மேப்பை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறது ரியல் டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்களில் கண் பார்வையற்றவர்களுக்கு இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து பெரிதளவில் உதவுது. அதற்கு உதுகலம்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி 4 இன்டகிரேஷன் தான். கண் பார்வையற்றவர்களுக்கு எப்படி நம்ம கைப்பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதற்கு நிகராக இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அதாவது சாட் ஜிபிடி 4 இன்டகிரேட் செய்யப்பட்ட பீமே ஐஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட வாலண்டியர் அப்ளிகேஷன் வந்து பெரிதளவில் உதவுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவாக இருக்கும். இந்த சாட் ஜிபிடி 4 வந்து அறிமுகப்படுத்திய போது அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய டெமோ கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு டெமோ வந்து பெரிதளவில் பார்க்கப்பட்டது. என்னென்னா, அவர் என்ன பண்ணார்னா ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கையில் அப்படியே வரைஞ்சி அதை வந்து சாட் ஜிபிடி 4 கிட்ட கொடுத்தாரு. அந்த ஜிபிடி 4 என்ன பண்ணுச்சுன்னா அந்த வரைபடங்களை மட்டும் வச்சு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்துருக்கு. சும்மா டம்மி வெப்சைட் இல்லைங்க, சரியாக அருமையாக இயங்கக்கூடிய ஒரு வெப்சைட்டையே உருவாக்கி கொடுத்துருக்கு. அதாவது ஒரே ஒரு பேப்பரில் வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வரைஞ்சதை வச்சு அதனால் வெப்சைட்டை உருவாக்க முடியுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் சாட் ஜிபிடி 4. ஒருவேளை இதையே வந்து ஒரு வெப் டெவலப்பரை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதற்கு வந்து அதிக ஆள்பலமும் அதிக நேரமும் தேவைப்படும். ஆனால் சாட் ஜிபிடி 4னால் அதை சீக்கிரமாக பண்ண முடியுது அப்படிங்கிறது நிறைய பேர்த்த வந்து ரொம்ப வியக்க வைத்த விஷயம். இது வந்து நம்ம வந்து பயந்துக்க வேணாம், ஒரு ஓகே இதனால் வந்து வெப் டெவலப்பருக்கான வேலையெல்லாம் போயிடுமா, சாட் ஜிபிடி 4 வந்து வெப் டெவலப்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமானா, இல்லை. ஆனால்
இந்த வெப் டெவலப்பர் வந்து சேட் ஜிபிடி 4 வந்து பெரியதளவில் உதவும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இந்த சேட் ஜிபிடி 4 வச்சு நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட வெப் டெவலப்மெண்ட்டோட வேகம் அதிகரிக்கும். சேட் ஜிபிடி 4 மட்டுமே எல்லா வெப்சைட்டும் உருவாக்கிடுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இப்போ இல்லை. கண்டிப்பாக ஹியூமன் சப்போர்ட் தேவை. பட் இந்த சேட் ஜிபிடி 4 அப்படிங்கிறது வந்து ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்தி வெப் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட வேலையின் வேகம் அதிகரிக்கும். ஒரு ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெப் டெவலப்பர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. சேட் ஜிபிடி 4 வச்சு எப்படிலாம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சேட் ஜிபிடி போன்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அந்த ஏஐ மாடல்ஸ்க்கெல்லாம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மெஷின் லேர்னிங். இப்போ நீங்கள் ஏஐ துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெஷின் லேர்னிங்கோட நாலேஜ் தேவை. இப்போ நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதையும் தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கை வந்து அடித்தளத்திலிருந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருவோம். மெஷின் லேர்னிங் பற்றி எதுவுமே தெரியினாலும் பரவாயில்ல, அந்த கோர்ஸ் மூலிமா உங்களால் மெஷின் லேர்னிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெஷின் லேர்னிங்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்தது மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற நிறைய அல்காரிதம் பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த அல்காரிதத்தை வச்சு எப்படி மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிறத ப்ராஜெக்ட்ஸாக நாங்கள் அதில் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 7 மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 6 மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ரியல் வேர்ல்டு டேட்டா செட் பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்துருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெமோவில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சைட் பை சைட் கோட் பண்ணி கற்றுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பைத்தானோட பேசிக்ஸ் தேவை. ஒருவேளை உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்கள் பைத்தான் பேசிக்ஸே தெரியல, பைத்தானே நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் பைத்தானை பேசிக்ஸ் நாங்கள் தமிழில் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கோர்ஸ் மூலிமா உங்களால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் பிகினர்ஸ், பைத்தான் ப்ரோக்ராம் மெஷின் லேர்னிங் ரெண்டையுமே கற்றுக்கணும், ரெண்டையுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக வாங்க வேண்டாம். எங்கள் வெப்சைட்டில் ரெண்டையும் கம்பைண்டாக பேக்கேஜாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிங்கன்னா இது முன்னாடி சொன்ன ரெண்டு கோர்ஸையும் கம்பைண்டாக அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுக்காட்டிலுமே அதில் பேக்கேஜை வாங்கும்போது உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கும். மேலும் எங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மூலிமா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் ஈஸியாக இந்த கோர்ஸை நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டில் படிக்க முடியும். பட் கோர்ஸ் செஞ்சு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவை அப்படிங்கிற சொல்கிறேன். இது எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ போகிற வேகத்தை பார்த்தா எதிர்காலத்தில் கல்யாணங்கிறது ஏனால் நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன விஷயம்னா ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த டேட்டிங் ஆப்ஸில் சேட் ஜிபிடி 4 வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜிபிடி 4 இன்டெகிரேஷனால் அது என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டிங் ஆப்ஸில் இருக்கிறவங்களோட ப்ரொஃபைலை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன விருப்பம் என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு யார் வந்து மேட்சிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ப்ரப்போசல் மாதிரி கொடுக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. எதுலாம் ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ டேட்டிங் ஆப்ஸ் ஆட்டோமேஷனில் ஜிபிடி 4 வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வெளிநாடுகளும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேட்ரிமோனி வெப்சைட் நிறையா இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் கூடியவரில் இந்த மேட்ரிமோனி வெப்சைட்லாம் இந்த ஜிபிடி 4 இன்டெகிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களோட ப்ரொஃபைலெல்லாம் ரீட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்லாம் மேட்சிங் ப்ரொஃபைல்லாம் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் அளவுக்கு போயிடும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஏஐ சொல்கிற ஆளை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியல, ஆனால் இது வந்து ஆல்ரெடி ஃபாரில் நடக்குது. இது வரைக்கும் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிறதா நம்ம இந்தியாவுக்கு அப்படியே கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்துருச்சுன்னா ஏஐ நாள் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. பார்க்கலாம். கேம் டெவலப்மெண்ட் நிறைய பேர்த்தோட கனவு. நம்மளோட சேனல்லே வந்து கேம் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து கேம் டெவலப்மெண்ட்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. சார் இருந்து கேம் டெவலப்மெண்ட் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. பட் ஜிபிடி 4 என்ன பண்ணியிருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் கோடிங் நாலேஜே இல்லை, அவருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜே இல்லை. பட் அவர் வந்து ஜிபிடி 4 பயன்படுத்தி ஒரு ஸ்னேக் கேமை 20 நிமிடங்களுக்கு உள்ள உருவாக்கியிருக்கார். அதாவது கோடிங் நாலேஜே இல்லை, பட் ஜிபிடி 4 சரியாக ப்ராம்ப்ட் கொடுத்து அவரால் ஒரு ஸ்னேக் கேமையை ஜாவாஸ்கிரிப்ட் பயன்படுத்தி 20 நிமிடங்களுக்குள்ளே உருவாக்க முடிந்துள்ளது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை உருவாக்குனர் வந்து அமர் ரெஷி அப்படிங்கிறவர். அதை வந்து ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கேம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு சின்ன லெவலிருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அட்வான்ஸ்ட் மல்டிப்ளேயர் ஹை டெஃபினேஷன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கிரியேட் பண்ணுற காம்ப்ளெக்ஸிட்டி அதிகம். பட் இந்த ஜிபிடி 4 இன்டெகிரேஷனால் இந்த கேம் டெவலப்மெண்ட்டில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும்.
இருக்க போகுது. ஸோ கேம் டெவலப்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த GPT-4 இந்த சாட் ஜிபிடி எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முன்னாடி இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நான் சொன்ன விஷயத்தையும் திருப்பி சொல்கிறேன். GPT-4னால தனித்து தன்னால் ஒரு புதிய கேமை வந்து முழுவதும் உருவாக்க முடியாது. ஸோ மாடியூல்ஸாக உருவாக்கலாம், ஒரு சின்ன கேம் உருவாக்கலாம், பட் ஃபுல் கம்ப்ளீட் கேமை எண்ட் டு எண்ட் உருவாக்க முடியணும் முடியாது. அது கண்டிப்பாக கேம் டெவலப்பர்ஸ் அதாவது நம்மளை மாதிரி மனிதர்களின் சப்போர்ட் தேவை. ஆனால் அந்த மனிதர்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த GPT-4 எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ ஏஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூல் மாதிரி அந்த டூலை பயன்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் இனி வரும் இண்டஸ்ட்ரியில் இவங்கெல்லாம் ஏஐ பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நம்மளால் வேலை செய்ய முடியும், நமக்கு நல்ல வரவேற்பும் இருக்கும். ஸோ இந்த சாட் ஜிபிடி வந்துருச்சு, இதில் நிறைய விஷயம் ஆட்டோமேட் பண்ணாங்கன்னா நமக்கு வேலை போயிடும் ஐயோ அப்படின்னு பயந்துக்க வேணாம். இந்த சாட் ஜிபிடியை எப்படி பயன்படுத்துகிறாங்க, இந்த ஏஐ மாடல்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத உங்கள் நிறுவனத்தில் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அப்படி தெரிஞ்சிட்டா தான் லாங் டேர்மில் உங்களோட கரியரை உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே டூல்ஸ், இதை நீங்கள் கற்றுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உங்களால் ஃப்யூச்சரில் சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஏஐலாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச வச்சுங்க. அது வந்து என் டு நீங்கள் கற்றுக்க வேணாம், பயப்பட வேணாம், இதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்னால் என்ன, ஏஐனா என்ன, மெஷின் லேர்னிங் என்ன, இதெல்லாம் இயங்குறதுக்கு இருக்கிற லாஜிக்ஸ் என்ன, அதுக்குள்ள பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கங்க, அதுவே போதும், நல்லபடியாக நம்ம கரியர்லையும் க்ரோ ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 5 விஷயத்தில் உங்களோட ஃபேவரட்டான விஷயம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏஐயில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட முன்னாடி பார்க்குறேன். அனுசந்த் கார்த்திக் சேனிங் ஆஃப். பாய்.